கீழ்ப்படியாம இருக்கும். ஆனா கீழ்ப்படியாததை குறிச்சு கண்டுக்கிறதே இல்லை. ஆமே தோத்திர சிலர் நினைப்பாங்க, நான் ஆலயத்துக்கு வாரதே பெருசு, நான் ஜபம் பண்றதே பெருசு, நான் சாட்சி சொல்றதே பெருசு, நான் காணிக்க கொடுக்கறதே பெருசு, நம்ம சபைக்கு நான் வாரதே பெருசு. உன்னை இங்க எவன் கூப்பிட்டான்? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அமே நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அமே தோத்திர செல்ல நினைக்கிறான், எப்படியாவது சபைக்கு வரட்டு, எப்படியாவது ஒன்னும் சபைக்கு வரண்டா. பைபிள் சொல்லுது தேவனுடைய சபை என்பது கிறிஸ்துவில் ஆரம்பித்து கிறிஸ்துவில் முடிக்கணும். தட் இஸ் சர்ச். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஆரம்பிச்சு விசுவாசத்தில் முடிக்கணும், ஆவியில ஆரம்பிச்சு ஆவியில முடிக்கணும். அப்போ யாரால் ஆவியில ஆரம்பிச்சு ஆவியில முடிக்க முடியாது? எவன் ஒருவனுடைய ஜீவிதத்தில் கீழ்ப்படியாமை என்கிற ஒன்று நுழையுமோ அவனால் ஆவியில முடிக்க முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இந்த உலகத்தில் முடிக்க முடியாது. இன்றைக்கு பகல் வேளை வெளியரங்கமாகவோ மறைமுகமாகவோ, வெளியரங்கமாகவோ அந்தரங்கமாகவோ ஜீவிதத்தில் கீழ்ப்படியாமல் இருக்குமானால், இன்றைக்கு பகல் வேளை அதை பிடுங்கி நம்முடைய எல்லையை விட்டு தூரே வீசிவிட வேண்டும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதே, வசனத்திற்கு கீழ்ப்படியாதே, நடத்துதலுக்கு கீழ்ப்படியாதே, நடத்திப்புக்கு கீழ்ப்படியாதே. ஏதேனும் இந்த வருஷத்திலே முளைத்திருக்குமானால் இன்னைக்கு பகல் வேளை அதை பிடுங்கி எறிந்துவிடு, அதை பிடுங்கி எறிந்துவிடு. இல்லை என்று சொன்னால் அடுத்த வருடம் நீ எடுத்துக் கொள்ளுகிற வாக்கு தத்தம் வெறும் அட்டையில தான் இருக்கும், ஆனா வாழ்க்கையில வராது. வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும், அது வாழ்க்கையா மாறாது. ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. இந்த வருஷத்திலே தேவன் சொன்னார், நான் கட்டுவேன் என்று சொன்னார். அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டன, அநேக வீடுகள் கட்டப்பட்டன, அநேக தொழில்கள் கட்டப்பட்டன, அநேக சபைகள் கட்டப்பட்டன, அநேகருடைய கல்வி கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது, ஊழியம் கட்டப்பட்டது, தரிசனம் கட்டப்பட்டது. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. என் பிள்ளைகளே, இன்றைக்கு பகல் வேளை ஆவியிலே முடிக்க விடாமல் உன்னை தடுத்து போட்டு கீழ்ப்படியாமைய அடையாளம் கண்டு அதை இயேசுவின் நாமத்திலே தூக்கி எறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது உன்னை கீழ்ப்படியாமல் போக பண்ணிற்று? எது உங்களை கீழ்ப்படியாமல் போக பண்ணிற்று? கீழ்ப்படியாமல் போக பண்ணிற்று? எது உன்னை கீழ்ப்படியாமல் போக பண்ணிற்று? உன்னுடைய கோபம், உன்னுடைய வேகம், உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய உலக ஆசை, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த உலக இச்சை, இப்பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம், ஆமீன், மனிதனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த ஒரு சூழ்நிலை, எது உன்னை ஆமீன் தோத்திர சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் பண்ணிற்று? நீ ஆண்டவரை பார்த்து சொன்னாய் அல்லவா, ஆண்டவரே ஜீவன் இருக்கிறது வரை உமக்காக வாழ்வேன் என்று. நீ ஆண்டவரை பார்த்து சொன்னாய் அல்லவா, எது வந்தாலும் சரி என் ஆண்டவர் எனக்கு போதும் என்று. அப்படியானால் உன்னை கீழ்ப்படியாமல் பண்ண அமை சத்துரி எடுத்த ஆயுதம் என்ன? அல்லேலூயா. கலாத்திய சபையில இவர்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படிய விடாமல் தடுத்த ஒரு ஆயுதத்தை சொல்லட்டா, அந்த வசனத்தை